தான் இந்த திருச்சி. அந்த திருச்சியில் தான் கழக வரலாற்றில் பதிவாகக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் 10வது மாநில மாநாட்டை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய சிறப்புகளை பற்றி உரையாற்றியிருக்கக்கூடிய அனைவரும் விளக்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நான் அது பற்றி அதிகம் விளக்கிட விரும்பவில்லை. இந்த மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவராக பொறுப்பேற்று நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய நேரு அவர்கள் ஏறக்குறைய ஒரு 40-45 நாட்களாக சுற்றி சுழன்று பம்பரம் என பறந்து விரிந்து ஏறக்குறைய இந்த 250 ஏக்கர் பரப்பளவு கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த மாநாட்டை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே பல மாவட்ட செயலாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள், அது எனக்கு தெரியும். இதுபோல் இதுவரையில் இப்படி ஒரு மாநாட்டை யாரும் நடத்திடவில்லை. நான் அதையும் தாண்டி சொல்லுகிறேன், இனிமேலும் யாராலும் இதுபோன்ற ஒரு மாநாட்டை நடத்திட முடியாது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நேரு அவர்களை நினைத்தாலும் முடியுமா? முடியாது. அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வியூகத்தை நமக்கு அமைத்து தரவிருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சியினர் பத்திரிகை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப கூட்டணியை குழப்பிக்கொண்டு அவர்களாக ஒரு கூட்டணி அமைத்து இன்றைக்கு சில செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கலாம். அதற்கு பல நேரங்களில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவுரையாக ஆற்றுகிற போது நமக்கு வியூகம் அமைத்து தரவிருக்கிறாரே, அது என்ன என்ற அந்த கேள்வியோடு இங்கே காத்திருக்கிறார்கள். அதே உணர்வோடுதான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் மட்டும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் அதே உணர்வோடுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டாக வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வு என்னவென்று கேட்டால், பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வராதான், ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலோடு இணைந்து சட்டமன்ற தேர்தல் வராதான், மத்தியிலே ஒரு உன்னதமான ஆட்சி அமைப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஒரு அடங்காப்பிடாரி ஒரு ஜனநாயகத்தை கொன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஒழித்து கட்டிட முடியாதா என்கிற நிலையில இன்றைக்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாம் ஆட்சியை இழந்து ஏறக்குறைய 3 காலமாகிறது. ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று ஏறக்குறைய 3 காலமாகிறது. நான் கேட்க விரும்புவது இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை மிகுந்த பணியோடு நான் உரிமையோடு கேட்க விரும்புவது, 3 காலமாக ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய